பத்திரிகையாளர் பரத் இருக்கிறார். வணக்கம் திரு பரத் சார். வணக்கம் மகேஷ். வணக்கம் மகேஷ். வணக்கம் வணக்கம். இன்றைக்கு 27 ஜனவரி 27ஆம் தேதி ஜெயலலிதாவினுடைய நினைவு மண்டபம் கிட்டத்தட்ட 80 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நினைவு மண்டபம் திறப்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற்று கொண்டது. காலையில இருந்தே சென்னையில பல பகுதியில போக்குவரத்து நெரிசல் அதிகமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடிந்திருக்கும். ஒருபுறம் சசிகலாவின் விடுதலை கர்நாடகா பெங்களூர்ல வந்து சிறையில இருந்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இடத்துல அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிக்கப்பட்டு அங்கேயே வந்து அவர்களுக்கான விடுதலை என்ற செய்தியும் வந்திருக்கிறது. எப்படி பாக்குறீங்க இந்த ரெண்டுத்தையும் சம எப்படி பாக்குறாரு திரு பரத் அவர்கள்? இல்ல, ஒரு விஷயம் உறுதி, ஜெயலலிதாவுடைய அந்த மணிமண்டபம்ன்றது நெடுநாள் ஆசை, நெடுநாள் கோரிக்கை அவங்க தொண்டர்களுக்கு. நிச்சயமா அது வந்து அவங்க பண்ணிதான் ஆகணும். அது ஆட்சி, இந்த ஆட்சி முடிய போகிறது இந்த 2-3 மாதங்கள் இருக்கும்போது அவங்க பண்ணிருக்கிறது வரவேற்கத்தக்கது. அது அதிமுக தொண்டரா ஒரு ஜெயலலிதாவின் அனுதாபே அது யாராக இருந்தாலும் வரவேற்பார்கள். அதே நேரத்துல சசிகலா அவர்களுடைய ஜெயில் டேர்ம முடிச்சுட்டு இன்னைக்கு ரிலீஸ் ஆறாங்க. நம்ம ஒரு விஷயம் இதுல வந்து உன்னிப்பா கவனிக்க வேண்டியிருக்கு, இந்த டைமிங் ஆஃப் ஓபனிங் தி மணி மண்டபம். இதை வந்து ஒரு இன்று ஜெயலலிதா பிறந்த தினம் அல்ல, இல்ல ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு தினமும் அல்ல. அதை என்னைக்கு வேணாலும் நடத்திருக்கலாம், முன்கூட்டி நடத்திருக்கலாம், 2 நாட்கள் 3 நாட்கள் முன்போ, இல்ல இன்னொரு 1 மாதம் தான் இருக்கு அவங்க பிறந்த தினத்துக்கு, அன்னைக்கு கூட நடத்திருக்கலாம். பட் இன்றைய தினத்தில் நடத்துவது என்பது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கு, குறிப்பிட்ட இந்த தினம். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் 27 விடுதலை ஆவார்கள்ன்றது இன்று நேற்றால ஒரு 6 மாசமாவே பேசப்பட்டிருக்கும் ஒரு பேசுபொருள் தான் சசிகலாவின் விடுதலை. மேபி மேபி ஒரு வெளியிலிருந்து பார்க்கும்போது ஒரு ஒரு கருத்து என்ன உலாவுதுன்னா, அந்த செய்தியை அவர்கள் வெளிவரக்கூடிய அந்த ஒரு நிகழ்வை அதை விட உரத்த குரலில் நடத்தக்கூடிய இந்த நிகழ்வு, இது ஜெயலலிதா சார்ந்த ஒரு நிகழ்வு அப்படின்றதுனால நிச்சயமாக இதற்கான ஒரு வெளிச்சமும் இதன் மேல இருக்கும். சோ ஜெயலலிதா மேல், ஜெயலலிதா தான் எல்லாம், அனைத்தும் ஜெயலலிதாவே அப்படின்ற ஒரு எண்ணத்தை உண்டுபடுத்துவதற்காகவும் இது இருக்கலாம்னு தான் நான் நினைக்கிறேனே தவிர, மீதி ஒண்ணும் இல்ல. பெரிய சிக்னிபிகன்ஸா நம்ம பாக்குறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஏன்னா இந்த தேதி என்றைக்கு வேணாலும் நாளைக்கு இருந்தா யாராவது சொல்லியிருக்க போறது இல்ல, அடுத்த வாரம் இருந்தாலும் சொல்ல போறது, ஜெயலலிதா பிரதமரும் சொல்ல போறது இல்ல. இந்த 27ன்ற தேதினாலதான் இந்த ஒரு ஆச்சரியக்குறி இங்கு எழுப்பப்படுகிறது. இப்ப சசிகலா அவர்கள் தரப்புல கூட நீங்க பாத்தீங்கன்னா, அவர்கள் இப்போது தனியார் மருத்துவமனைக்கு போவார்கள், அங்க கொஞ்ச நாள் ஓய்வெடுப்பார்கள், பிப்ரவரி முதல் வாரத்தில் தான் சென்னைக்கு வரப்போகிறாருன்னு சொல்லியிருக்காங்க. சோ மீதி பல விஷயங்கள், அதிமுக சசிகலா சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு பிப்ரவரி 5 மேலதான் தெரிய போகுது. எந்த மாதிரியான வரவேற்பு சசிகலாக்கு கிடைக்க போகுது, அவங்க கிட்டத்தட்ட ஒரு 65 இடங்கள்ல வந்து பிரம்மாண்ட வரவேற்பு கொடுக்க போறோம்னு பேசிட்டு இருக்காங்க, தியாக தலைவின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் எப்படி நம்ம பார்க்க போறோம், எப்படி அணி மாற்றங்கள் எப்படி இருக்க போகுது, இல்ல இவங்க கட்சியிலே தொண்டர்களுக்கு சசிகலா அனுதாபிகள் இருக்காங்களா, என்ன மாதிரியான வார்த்தைகள் வரப்போகுதுன்னு பார்க்க போறோம். பட் இன்றைய நிகழ்வு தனித்தனியா பாக்குறேன், ஏன்னா இது வந்து ஒரு முக்கியமான நிகழ்வு ஜெயலலிதாவிற்காக. தேர்தலை ஒட்டி ஜெயலலிதாவின் பேரில் தான் இந்த தேர்தலை சந்திக்க போய் இந்த அரசே வந்து ஜெயலலிதாவின் அரசு தான் சொல்லிட்டு இருக்காங்க. நாம பார்ப்பது நம்முடைய பார்வை அப்படி இருக்கலாம், பத்திரிகையாளர்களுடைய பார்வை. ஆனா அங்க இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் மத்தியில் சசிகலா விடுதலை என்ற செய்தி என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை இப்பொழுது ஏற்படுத்தி இருக்கும் சார்? ஏன்னா 1000 கணக்கான தொண்டர்கள் தமிழகம் முழுவதும் வரவழைக்கப்பட்டிருக்காங்க, அவர்களுடைய தாக்கம் என்ன மாதிரி இருக்கும், அவங்களுடைய எண்ண ஓட்டங்கள் என்னவா இருக்கும் சார்? இல்ல, அதாவது சசிகலாவின் விடுதலையை பொறுத்த மட்டும் ஒரு விஷயத்துல அவங்க உறுதியா இருப்பாங்க, என்னன்னா இன்று இபிஎஸ் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் தொடங்க போகிறார்கள், அதன் பொருட்டு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், எல்லாரும் வந்திருக்காங்க. ஒரு விஷயம் நீங்க இதை தெளிவா எடுத்துக்கணும், தொண்டர்கள் கட்சியில் உள்ள தொண்டர்கள் எப்படி பாப்பாங்கன்னா, திரு இபிஎஸ் சொன்ன கருத்தை ஒட்டிதான் பார்த்து ஆகணும், வேற வழி இல்ல. இபிஎஸ் நமக்கும் தெரியும், டெல்லியில மோடியை சந்தித்த பின்பு என்ன பேசினார் பத்திரிகையாளரிடம், ரொம்ப தெளிவா சொன்னாரு, சசிகலாவிற்கு இந்த கட்சியில் இடமே இல்லை, அதிமுகல அவங்க இல்லவே இல்லை அப்படின்னு தன்னை வந்து சசிகலாவிடம் இருந்து வெகு தூரத்தில் வைத்துதான் அதிமுகவை அவர் பேசுகிறார். சோ அந்த கண்ணோட்டத்துலதான் அதிமுக அனுதாபிகள் அபிஷியலா பாக்கணும். பட் நான் சொல்ற மாதிரி இதனுடைய ரெப்பர்கஷன் அவங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு, இதெல்லாம் தாண்டி அதிமுக என்ன பண்ண போறாங்கன்றதை தாண்டி இதுல நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம், அவங்க சொல்லிட்டாங்க ஆல்ரெடி சசிகலாவுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, அவங்க வெளியில இருக்காங்க யாரோ அப்படின்ற மாதிரி. சோ இப்ப நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, சசிகலாவின் நிலைப்பாடு என்ன, அவங்க என்ன பேச போறாங்க, வாட் இஸ் ஷீ கோன் ஸ்பீக், அவங்க தரப்புல என்ன வரப்போகுது, அவங்க எடுத்து வைக்கக்கூடிய முதல் நகர்வை பொறுத்துதான் இந்த எதிர்வினை இங்க இருக்கும்ன்றது என்ன எண்ணமே தவிர, இவங்க எதுவும் துணிஞ்சு முன்கூட்டியே ஒரு விஷயங்கள் பண்ணுவதோ செய்வது, ஏன்னா ஆல்ரெடி சொல்லியாச்சு ஒண்ணு இல்லைன்னு. இப்போ பிப்ரவரி 5 சென்னை வந்த பின்பு சசிகலாவின் நிலைப்பாடு எப்படி இருக்கும், பத்திரிகையாளர்கிட்ட பேச போறாங்களா, இல்ல அவர்கள் சார்பாக திரு தினகரன் அவர்கள் பேசுவாரா, என்ன மாதிரியான கருத்துக்கள் முன்வைக்கப்படும், அதிமுக தரப்பான கேள்விகள் நம்ம கேட்காம இருக்க போதில்லை, அப்படி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு இருந்தா திரு மாதேஷோ பரத்தோ கண்டிப்பா கேட்க போற முதல் கேள்வி அதுதான் இருக்க போகுது அவங்க கிட்ட, அதற்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்றதான் பொறுத்து இருந்து பார்க்கணும். பட் ஆஸ் ஆஃப் நவ் அதிமுகவை பொறுத்தவரை விலகிதான் இருக்காங்க, சசிகலா என்பது முற்று பெற்றது, அது முற்றுப்புள்ளி வச்சாச்சு, அதற்கு இதற்கும் சம்பந்தம் இல்லைன்னு திரு இபிஎஸ் அவர்களே சொல்லிட்டு அடுத்த வேலையை நோக்கி ஜெயலலிதாவின் மணிமண்டபம் திறப்பு, நினைவு மண்டபம் திறப்பது, நாளை வேதா இல்லம் திறப்பது, அதை தொடர்ந்து வந்து கேம்பெயினிங்ல ஜெயலலிதா எம்ஜிஆர் பதாகைகள் பெயர்களை கொண்டு செல்வதுன்ற அந்த ஒரு வழி நடப்புல அவங்க போயிட்டாங்கன்னு தான் நான் பாக்குறேன்.
ஒரு 5 நாட்கள் ஓய்வுல வந்து சசிகலா அங்கு பெங்களூருவில இருக்க போறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டா கூட நீங்க கிட்டத்தட்ட 60 இடங்களுக்கு மேல வரவேற்பு கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் அதற்கான பணிகள் நடந்துட்டு இருக்கா சொல்றீங்க. இது சசிகலாவின் விருப்பத்தின் பேரிலே நடக்கிறதா? சசிகலா இது மாதிரி ஒரு வரவேற்பின் பேர்ல ஒரு வரவேற்பு கொடுத்து இங்க வராங்க அப்படின்னா அது என்ன மாதிரி அவங்களும் என்ன மாதிரி மனநிலையில இருப்பதாக உணர முடியும் சார்? முன்னேற்ற கழகம்ன்றது நமக்கும் தெரியும். தினகரன் அவர்கள் தொடங்கும் போது திரு சசிகலாவின் பெயர் கொண்டு சசிகலாவிற்காக சசிகலாவின் அன்பின் பால் தான் தொடங்குறன்றது நமக்கு நல்லா தெரியும். சோ இந்த அழைப்பு என்பது அமமுகவின் தான், அதிமுகவை இதுல பார்க்கல. இது அமமுக தொண்டர்கள் திரு தினகரன் அவர்களும், ஏன்னா அவங்க வந்து தியாக தலைவின்னு சொல்லியிருக்காங்க, ஜெயலலிதாவிற்காக எல்லாம் செய்தது சசிகலான்னு சொல்லியிருக்காங்க. சோ சசிகலா நிலைப்பாடு எப்படி இருக்கோ இல்லையோ, அமமுகவின் தொண்டர்கள் நிலைப்பாடு வந்து ஒரு வாழ்த்து சொல்லணும், வரவேற்கணும், நாம வந்து இங்க வந்துட்டாங்க, மறுபடியும் வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு என்ன வெளிப்பாடின் ஒரு ஒரு உற்சாக மிகுதி, ஒரு சந்தோஷம், வரவேற்பு அமமுக தரப்பிலிருந்து வருவதனால்தான் நாம் இதை பார்க்கணுமே தவிர, இது சசிகலா மனநிலை எப்படி இருக்குன்றது நமக்கு தெரிய போகுது. ஏன்னா அவங்க வேண்டாம்னு சொல்றாங்களா வேணும், ஏன்னா அது வந்து அமமுக தொண்டர்கள் தரும் பட்சத்துல அவங்க அமைதியா வாங்கிக்க தான் போறாங்க. வந்த பின்பு அவர்கள் நிலைப்பாடு என்ன இருக்க போகுது, இந்த 5 நாட்கள்ல என்னெல்லாம் டிஸ்கஷன் பண்ண போறாங்க, ஏன்னா இது நாள் வரைக்கும் அவரை சுற்றி பாதுகாப்பு இருந்திருக்கும், போலீஸ் இருந்திருப்பாங்க, இந்த சைன்ன்றது அபிஷியலா வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு உண்மையான ஒரு விடுதலை. சோ இப்ப அவங்க யாரை சந்திச்சு பேச போறாங்க, எப்படி சந்திச்சு, ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த எந்த நிகழ்வாக இருந்தாலும் பொதுவெளி தரத்துக்கு வெளியே தெரிஞ்சிட போகுது. ஆனா இன்றைக்கு ஒரு தனியார் மருத்துவமனைக்கு போறாங்க, அங்க மாற்ற போகிறதா சொல்றாங்க. சோ அப்படி இருக்கும்போது அதை சார்ந்து நடக்கக்கூடிய டிஸ்கஷன்ஸ், அதை சார்ந்து யார் யார் அவரை சந்திக்கிறாங்க, அவங்க என்ன மாதிரி பேச போறாங்க, இதெல்லாம் அடுத்த 5 நாட்கள் அவங்களுக்கும் ரொம்ப குரூஷியல். சசிகலா அவர்களுக்கும் இந்த 5-6 நாட்கள் ரொம்ப குரூஷியல். வரவேற்பு எப்படியாக இருந்தாலும், அது பிரம்மாண்ட வரவேற்பாக இருந்தாலும், வரவேற்பே இல்லைனாலும், சென்னை வந்த பின்பு அவர்கள் நிச்சயமா இந்த ஜோதியில தான் கலக்க போறாங்க. அரசியலுக்கு 4 மாதங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சோ அவங்க ஆக்டிவ் பாலிடிக்ஸ் பண்றாங்களா, இல்ல வேற ஏதாவது ஸ்டாண்ட் எடுக்கிறாங்களா, இல்ல தினகரனை முன்னிறுத்தி பின்னாடி இருக்காங்களா, இது எல்லாமே வந்து அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு தான். இது நான் மறுபடியும் சொல்றேன், சசிகலா தனிப்பட்ட முறையில் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை பொறுத்தான். பட் அவங்க எந்த முடிவு எடுத்தாலும் ஒரு விஷயம் மனசுல மைண்ட்ல தெளிவா வச்சுக்கணும், அதிமுகவை பொறுத்தவரை இபிஎஸ் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் கதவை சாற்றி விட்டார்கள், இதனால ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்காதுன்னு அவங்க சொல்றாங்க. சில அமைச்சர்களும் அதை சொல்லியிருக்காங்க. வெகு சில அமைச்சர்கள் வந்து கொஞ்சம் அமைதியா இருக்காங்க, சில பேர் கேட் ஆன் த வால் மாதிரி அமைதியா இருக்காங்க, சில பேர் வெளிப்படையாகவே திரு சசிகலா வருகை வந்து நல்லதுன்றாங்க, சில கூட்டணி கட்சி தலைவர் தலைவிகளே வந்து இவங்க அரசியலுக்கு வரணும்னு சொல்றாங்க. சோ இது வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு ஹைப் ஒண்ணு சசிகலா சுற்றி பின்னப்பட்டிருக்கு. பட் இது 5-6 தேதி அவர்கள் எடுத்துக்கொண்டு போவதை வைத்துதான் அந்த ஹைப் வந்து அவங்களுக்காக சாதகமாக அமையுமா, இல்ல ஒண்ணும் இல்லாம பிசல் அவுட் ஆகுமா, என்ன ஆகுன்றத பொறுத்து இருந்து பாருங்க. எஸ், மிகப்பெரிய வரவேற்பின் இடையில அவங்க வந்து பயணிக்க போறாங்க அப்படின்னா நேரடியாக சசிகலா வந்து ஜெயலலிதாவுடைய நினைவிடம் வர வாய்ப்பு இருக்கா சார்? அதற்கான வாய்ப்பு ஏதேனும் இருக்கும்? அந்த மாதிரி ஒரு ஷெட்யூல் சொல்லிட்டு இருக்காங்க, அது இன்னும் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கிடைக்கல. பட் ஒரு ஒரு சின்ன ஒரு பேச்சு என்னன்னா, அந்த ஒரு 60-65 இடங்கள்ல அமமுக வரவேற்பை பெற்றுக்கொண்டு நேரடியாக திரு ஜெயலலிதா அவர் நினைவிடத்துக்கு சென்று விட்டு தான் வருவார். ஏன்னா நம்மளே பார்த்தோம், போவதற்கு முன்னாடி அந்த அந்த இடத்துலாம் போனாங்க, சபதம் எல்லாம் எடுத்தாங்க. சோ எனக்கு தெரிஞ்ச அது ஒரு ஆர்கானிக்கா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், அவங்க அங்கதான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி அவர் உறவினர் வீட்டுலதான் தங்க போறதாவும் ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. சென்னையில் இருக்கக்கூடிய அவர் உறவினர் வீட்டில் தான் தங்கி இருக்க போகிறார்ன்ற செய்திகளும் நமக்கு வந்துட்டு இருக்கு. சோ இதை சார்ந்து அதுதான் மறுபடியும் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவர்கள் யாரை சந்திக்க போகிறார்கள், எந்த மாதிரியான டிஸ்கஷன்ஸ் நடக்க போகுது. ஏன்னா கிட்டத்தட்ட அவர்கள் வெளியே வந்து இப்ப சென்னைக்கு வந்து அவர்கள் வந்ததுக்கு பின்பு பார்த்தீங்கன்னா 20 நாள்ல ஜெயலலிதாவின் பிறந்த நாள் வருது. சோ மிக முக்கிய இது அண்ணா நினைவு நாள் வேற ஒண்ணு இருக்கு. இதை தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா தேர்தலுக்கான நோட்டிபிகேஷன் அனௌன்ஸ் பண்ண வேண்டிய நாளும் நெருங்கியாச்சு. கூட்டணிகள் எனக்கு தெரிஞ்ச 5 தேதிக்குள்ள பேசி முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். பாமகவை பொறுத்தவரை 31 தங்களுடைய நிலைப்பாடை சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. திரு நட்டா அவர்கள் 30 மதுரை வராரு. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட எல்லாமே செட்டில் ஆனதுக்கு அப்புறம் லிட்டில் டூ லேட் அப்படின்ற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம் சசிகலாவின் ஸ்டான்ஸ். ஒருவேளை 3வது அணி, ஏன்னா அவங்க கண்டிப்பா ஒருவேளை அதிமுக இடமில்லைன்னு சொல்ற பட்சத்துல அமமுக நிச்சயமா திமுக கிட்ட போக வாய்ப்பு கிடையாது. அது எதிரி கட்சி, இது துரோகி கட்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல 3வதா இருக்கக்கூடிய கமலஹாசனோட போவாங்களா, இல்ல ஒருவேளை தேமுதிக இரு அணிகளிலும் பேரம் படியாத பட்சத்தில் அவர்கள் 3வதாக நிற்க போகிறார்கள், அவர்களோடு கூட்டணி பின்னப்படுமா, இப்படி பல விஷயங்கள்லாம் இருக்கு. பட் குக்கர் சின்னம் அவங்க கையிலயும் இருக்குன்றத நம்ம பார்த்தோம். எந்த இடத்துலயும் அவங்க வந்து ஒரு அதிமுகவின் ரட்டையிலேயே கோரப்போவதில்லைன்ற மாதிரிதான் நமக்கான சபிகைகளும் தெரியுது இந்த நேரத்துல. சோ நான் பொறுத்திருந்துதான் இப்ப பாக்கணும் அவங்க ஸ்டாண்ட் என்ன. ஏன்னா இப்ப வெறும் தினகரன் மட்டுமே அரசியல் நிகழ்வுகளை நகர்த்தி கொண்டிருந்தார், இப்ப அவருக்கு பக்கபலமா சசிகலா வந்தா சசிகலா ஆக்டிவ் பாலிடிக்ஸ் இருப்பார்களா பேசுவார்களான்றத பொறுத்து இருந்துப்பாங்க. எஸ், இறுதியா ஒரே ஒரு கேள்வி, அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் தலைவர்கள் யாரேனும் சசிகலாவை சந்திக்க வாய்ப்பு இருக்குமா? சார், மரியாதை நிமித்தமா சந்திக்கலாம், ஆனா அது கூட எனக்கு பெரிய டவுட் தான். ஏன்னா நான் தான் சொல்றேன், எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைப்பது போல 15 நாட்களுக்கு முன்னாடி இபிஎஸ் தெல்ல தெளிவாக ஒரு விஷயம் சொன்னதுக்கு அப்புறமாக தலைமையை பகைத்து கொண்டோ,
ஏன்னா தேர்தல் நேரத்தில் எல்லாருமே அமைச்சர்களாக இருந்தாலும் சரி எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி நிச்சயமா இந்த தேர்தலில் அவர்களுக்கு சீட்டும் வேணும் நிக்கணும் அதிமுகவின் சார்பில் நிக்கணும்னு ரட்டையிலே இவங்க பக்கம் இருக்கு நம்ம மறந்துடக்கூடாது. இந்த சூழ்நிலையில் எனக்கு தெரிந்து பெருசா ஒரு பெரிய ஒரு சந்திப்போ இல்ல எர்சாட்டரிங் விஷயங்களோ இருக்காது. மேபி அதிமுகவில் இருக்கும் சில அதிருப்தியாளர்கள் சில பேர் தங்களுக்கான டியூ கிடைக்கல பார்ட்டியில நினைக்கிற சில பேர் வேணா பார்க்கலாம்ன்ற எண்ணம் எனக்கு இருக்கு. ரெண்டாவது ஒரு விஷயம் நான் பத்திரிகையாளரா பாக்குறதுன்னா இந்த முறை சசிகலா சிறிது அமைதியாக இருந்துவிட்டு தேர்தல் முடிந்த பின்பு ஒருவேளை அதிமுக சரியாக சோபிக்கல தேர்தல்ல அப்படின்னா அவர்களுடைய கேம் பிளான் அப்ப வந்து அதிமுகவை டிபிஎஸ் ஓபிஎஸ் தலைமையில் சந்தித்த பின்பு ஏதாவது ஒரு தோல்வியை சந்திக்கும் பட்சத்துல அவங்க வந்து சசிகலா அவர்களுடைய மிச்ச விஷயங்களை பேசலாமே தவிர இன்றைய சூழ்நிலையில் காலகட்டத்துல அவங்க பெருசா எதுவும் இன்றைக்கே வந்து வந்த உடனே ஏதோ தடாலடியா ஒரு அரசியல் நடக்கும் அப்படின்ற எண்ணம் இல்லை. நீங்க சொல்ற மாதிரி பெருசா யாரும் போய் பாக்குறதுக்கான சாத்தியக்கூறுகள் தேர்தல் நேரத்தில் அதுவும் வேட்பாளர்கள் வேட்புமனு விருப்ப மனு எல்லாம் கேட்க ஆரம்பிப்பாங்க இந்த நேரத்துல. சோ இந்த நேரத்தில் அதுவும் மீடியாக்களும் பத்திரிகைகளும் சோசியல் மீடியாவும் வளர்ந்துருக்கிற இந்த காலத்துல எந்த ஒரு சந்திப்பு உடனடியாக வெளியே தெரிஞ்சிருக்கிற காலகட்டத்துல அமைதியாக தான் இருக்கும். ஒரு ஒரு காம் பிஃபோர் அ ஸ்ட்ராம்ன்ற மாதிரி ஒரு காம் இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். எஸ், ஜெயலலிதா நினைவு மண்டபம் திறப்பு விழா நடந்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே சசிகலாவின் விடுதலையும் நடந்திருக்கிறது. இது குறித்து ஒரு நேரலையில் வந்து இணைந்து பேசியமைக்கு நன்றி திரு பரத் சார். நன்றி மாதேஷ், நன்றி.